ஹாய் யூஸ் எல்லருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் இந்த வீடியோ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்பறம் முன்னதாக இது வரைக்கும் அக்னிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டை க்ளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோ போகலாம் திட்டமிட்டபடி நாளை முதல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான யூபிஎஸ் முதன்மை தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் தொடர் முறைகேடு புகார் காரணமாக அந்த சங்கங்களை கலைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அது குறித்து மசோதா நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாபில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாதுகாப்பில் ஏற்பட்ட குறைபாடு குறித்து நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற உள்ளது நாளை திருச்செந்தூர் பகுதியில் விவசாயிகளின் மின் இணைப்பு பெற விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மோகனூர் திருச்செங்கோடு போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட உரிமை கோரப்படாத நூற்றி நாற்பத்தி மூன்று இருசக்கர வாகனங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை வளாகத்தில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஏலமிடப்பட உள்ளது தமிழகம் உள்பட ஏழு மாநிலங்களில் பசுமை எரிசக்தி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜனவரி ஏழாம் தேதியாகிய நாளை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது மத்திய மாநில அரசு ஆணையங்களின் போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்முகத் தேர்வுகளுக்கு செல்வோர் தங்கள் ஹால் டிக்கெட் அல்லது அழைப்பு கடிதத்தை காவல்துறையிடம் காட்டி பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு ரத்து குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது பற்றி நாளை மறுநாள் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் நீட் தேர்வுக்கு எதிரான சட்டப் போராட்டம் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது மக்கள் நலப் பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப் போவதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை இனி தமிழக அரசை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் பிரிட்டனில் இதுவரை இல்லாத வேகத்தில் கொரோனாவின் தொற்று பறை வருவதாக அந்நாட்டின் பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஐடியல் பள்ளியில் இருநூத்தி இருபது படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்